வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சிலபஸில் யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயுமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் Term 3 நம்மளோட சமச்சீர் புக்கில் இது இருக்குது. ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரின்ஸிபல் அமௌண்ட்னா என்ன, சம்னா அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இனிஷியலாக வந்து ஒரு பர்சன் ஆர் பேங்க்லேருந்து நம்ம பாரோ பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் ப்ரின்ஸிபல் ஆர் சம்னு சொல்லுவோம். இதை பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எவ்வளோ இயர்ஸ் அப்படின்றத என் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அடுத்தது ரேட் பர்சன்ட் இருக்கு இல்லையா, எவ்வளோ வந்து வட்டி அப்படின்றத வந்து ரேட் பர்சன்ட்டை வந்து ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் தேவை, ப்ரின்ஸிபல், தென் இயர், தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது மூணும் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஆர் பை 100, ஹியர் பி மீன்ஸ் தட்ஸ் ப்ரின்ஸிபல், then here n means year, number of time period, then r rate of interest. okay, இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பாரோ பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை ப்ரின்ஸிபல் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டும் சேர்த்தா வர்றது தான் அமௌண்ட். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். தென் நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இங்கே இருக்குது. ஸோ பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹25,000 அட் 8% பர் ஆனம் ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் 25,000 இனிஷியலாக பாரோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட். தென் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ ஆர் வந்து 8%, எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ். ஸோ இது வந்து கிவன், இவ்வளோவும் கொடுத்துருக்காங்க. பி கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100னு தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். பியோட வேல்யூ வந்து 25,000, தென் என்னோட வேல்யூ வந்து 3 இயர்ஸ், தென் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 இயர்ஸ் டிவைட் பை 100. தீஸ் டூ கெட் கேன்சல். தென் ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 6,000 கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். குமாரவேல் ஹாஸ் பெய்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் ஃபார் 2 இயர்ஸ் அட் 10% பர் ஆனம் இஸ் ₹750. ஃபைன் த சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு குமாரவேல் வந்து சர்டன் அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறாரு. அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ₹750 பே பண்ணுறாரு. எவ்வளோ இயர்ஸ்க்குனா 2 இயர்ஸ்க்கு, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் 10%. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைன் த சம். ஸோ அவர் இனிஷியலாக எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருப்பார், சம்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பாரோ பண்ணியிருப்பார், அதுதான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ எதது கிவன்னா அவர் வந்து 2 வருஷம் கழித்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காருன்னு கொடுத்துட்டாங்க. 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிவன். ஸோ இதெல்லாமே வச்சுட்டு ஆர் இருக்குது, என் இருக்குது, பி தெரியாது, ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளோன்னு தெரியும். ஓகே, நமக்கு இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, ஹியர் பி என்னது தெரியாது. ஸோ பி எப்படி இருக்கோ அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிடுங்க. தென் என் அப்படின்றது வந்து 2 இயர்ஸ், தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைட் பை 100. இங்கே என்ன இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, 750 கொடுத்துருக்காங்க. ஸோ 750 போட்டுடுவோம். இப்போது இது இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 டைம் 5 டைம்ஸ். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி வந்து கிடைக்கும். பி வந்து 3,750
50. Okay. So idukapra indha problem neenga work out pannunga illana idu apdiye paarenga ungalku easy ah irukum. Next problem. In what time will rupees 5600 amount to rupees 6720 at 6% per annum? Enna kuduthirukangana first vandu oruthar vandu 5600 rupees borrow pandraru adu vandu certain period ku apra 6720 aagudhu evlo years appdinu kudukala evlo nu theriyadhu so some years ku apra evlo aagudhu then rate of interest kuduthirukanga 6% appdinu sollittu kuduthirukanga so idu evlo given ippo nama enna find out pannanum appdina what time टाइम अब कैलकुलेट पड़ो एन वो कैलकुलेट पड़नों ओके नमक सिंपल इंट्रस्ट फार्मला फार्मला वाटी फार्मला नम रिपीट पड़ पड़ता नमक मरकर ना तुर तुर एलिटर पीएनआर बाय हंड्रेड फार्मला वैल्यूस्म फर्स्ट वो इनिशियल वो 5600 रुपीस बारो पड़ा एलो एन एव्वल को अब वो as it is அப்படியே எழுதிடுவீங்க என்னன்னு r என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 6% னு கொடுத்திருக்காங்க சோ போட்டாச்சு divided by 100 சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்களா எஸ் கொடுத்திருக்காங்க ஆனா டைரக்டா நமக்கு பார்த்த உடனே அந்த மாதிரி தெரியற மாதிரி இல்ல ஆனா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இருக்கு சோ ஸ்டார்டிங்ல அவர் வந்து 5600 ரூபீஸ் பாரோ பண்றாரு தென் அந்த எண்ட்ல எவ்வளவு பே பண்றாரு அப்படினா 6720 பே பண்றாரு सो अम्म पड़े अब लास्ट पे पड़े अमौंटे स्टार्टिंग एव्लो बारो पड़ो सब्राक पड़नों सब्राक पड़िटी उवलो कीरो नंबर 6720 5600 सब्राक पड़ी 1120 वटिया इंट्रस्ट सो स्टार्टिंग लास्ट वह अमौट वो सब्राक पड़िटीन अब रिमेनिंग इंट्रस्ट सो सिंपल इंट्रस्ट 1120 इप्पो दीस टू जीरोस गेट कैंसल सो देन वन टाइम सिंपल इंट्रस्ट इज इक्वल टू PNR by 100 here 1120 is equal to 5600 into n into 6 divided by 100 3 2s are 6 5 2s are 10 remaining 1 6 times 0 0 0 get cancelled 0 0 get cancelled 1 time this is 10 so n is equal to 10 by 3 which means 10 3 means 3 3 is a 9 so answer 3 1 by 3 years so avladha romba easy inda problem the next question Satish borrow rupees 52000 from a money lender at a particular rate of interest rate of simple interest after 4 years he paid rupees 79040 rupees to settle his debt at what rate of interest he borrowed the money so avar vandu initially la vandu 52000 vandu borrow pannirkaru so andha 52000 abindrathu dhaan vandu principal amount ah irukum then year vandu evlo varsham na 4 years so enna evlo vandu pay pandraru final ah abina 79,000 पे பண்றாரு எல்லாமே சேர்த்து இன்ட்ரஸ்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் சம் சேர்த்து பே பண்றாரு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டா இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய क्वेश्चन சோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR பை 100 னு தெரியும் இல்ல P வந்து நமக்கு 52,000 அப்படி நமக்கு சொல்ல முடியும் N வந்து 4 இயர்ஸ் னு தெரியும் R வந்து தெரியாது டிவைட் பை 100 सिंपल इंट्रस्ट नम्बर चलिया फर्स्ट अमौंटे इवो लास्ट अमौंट इवलोना रेडी सब्राक पड़ेटना वर्दा सिंपल इंट्रस्ट सो 79,040 रुपीस 52,000 सब्राक पड़िटीन उ क्वेंटी 27,040
ஸோ இந்த அமௌண்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல், இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல். ஸோ நம்ம எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 13% கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எ சம் ஆஃப் ருபீஸ் 46,000 வாஸ் லெண்ட் அவுட் அட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 1 year and 9 months the total amount was 52,440. find the rate of interest per year. ஸோ இதை கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து 46,000 வந்து கடன் வாங்குறாரு. ஸோ அப்போ இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். தென் அட் த எண்டில் அவர் எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா 52,440 பே பண்ணுறாரு. ஸோ இதுதான் அமௌண்ட்டு, ஃபைனல் அமௌண்ட்டு. இயர் எண் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 year தென் ஒரு 9 months கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எண் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எண் இஸ் ஈக்குவல் டு 1 year அந்த 9 month இருக்கு இல்லையா, அதை 9 ÷ 12 எழுதுவோம். ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா 3 tables 3 3s are 9, 4 3s are 12. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 3/4 இருக்கும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணிவிடுவோமா. ஸோ அதான் பண்ண போகிறோம். 4 1s are 4, 4 + 3 வந்து 7. ஸோ 7/4 தான் இயர்னு வரும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்படி தான் என் இஸ் ஈக்குவல் டு 7/4 அப்படின்னு வந்திருக்கு இங்கே இருக்குது. தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஹியர் P இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 46,000. ஓகே, தென் என் என்ன அப்படின்னா 7/4. ஓகே, தென் ஆர் வந்து தெரியாது, அஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். ÷100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஃபஸ்ட் அமௌண்ட்டு லாஸ்ட் அமௌண்ட் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா வரதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம வந்து 52,440 46,000 சப்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 6,440 கிடைக்கும். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத கேன்சல் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரோட அமௌண்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 8% நமக்கு கிடைக்கும். இது கேன்சல் தானே, கேன்சலேஷன் எல்லாமே நீங்கள் போட்டிருவீங்க. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து 8% கிடைக்கும். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைன் எ பிரின்சிபல் பிகம்ஸ் 10,050 அட் த ரேட் ஆஃப் 10% இன் 5 years. ஃபைன் த பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ ஒரு அமௌண்ட்டு வந்து ஒருத்தர் இனிஷியலாக பாரோ பண்ணியிருக்காரு, அது எண்டில் எவ்வளோ பே பண்ணுறாருனா 10,050 rupees பே பண்ணுறாரு. ஸோ அமௌண்ட்டு வந்து இவ்வளோ பே பண்ணுறாரா. ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க, என் வந்து 5 years கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் அமௌண்ட்டே லாஸ்ட் அமௌண்ட்டே சப்ராக்ட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பாரோ பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியலை. ஸோ அதை ஹோலில் வச்சுடுங்க. பி நமக்கு தெரியலை. என் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 5 years கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க, ÷100. ஸோ இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியலையே இல்லையா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், PNR/100. ஸோ நமக்கு அமௌண்ட்டு தெரியும், ஃபைனல் அமௌண்ட்டு தெரியும், பிரின்சிபல் தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோன்னு தெரியலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, A இஸ் ஈக்குவல் டு P+I. இதுதான் வந்து அமௌண்ட்டு. இந்த P+I-னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலா என்ன, PNR/100. இதுலேருந்து P-யை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 + NR/100 வரும் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 +
R by 100. NR by 100. P தெரியாது ஆனா அமௌண்ட் தெரியும் 10,000 50 ருபீஸ் தெரியும் 1 plus என்னோட வேல்யூ என்ன அப்படினா 5 இயர்ஸ் R ஓட வேல்யூ அப்படினா 10 divided by 100 these two get cancel 1 time 2 time then here 10,000 50 is here and 2 ones are 2 2 plus 1 3 C equal to 10,052 is equal to P into 3 by 2 அப்படின் நமக்கு வருது So, இப்ப நாம் என்ன பண்ணனும் அப்படினா cross multiply பண்ணிரோ இதால் இங்க multiply பண்ணும் போது என்ன கடைக்குன்னா 20100 கடைக்குது Okay, வா is equal to 3 times of P அப்படின் நமக்கு P தாம் வேணும் 3P வேண்டா So, P is equal to 21100 divided by 3 இது நாம் delete பண்ணும்னா என்ன வருனா cancel பண்ணும்னா 1 3s are 3 6 3s are 18 7 double 0 P is equal to 6700 கடைக்கும் செய்தா இந்த answer இது ஏனா full அவுடை cancellation எல்லாமே workout பண்ணிருக்கேன் அப்படினா இல்ல answer வந்து ஒரு mistake இருக்கு என்ன அப்படினா இதில் வந்து 3,315 குடுத்திருக்காங்க இதில் இவங்க வந்து இந்த 3 யால இந்த 2 வால என்ன பண்ணாம் விட்டிருக்காங்க நா 2 வால multiply பண்ணாம் விட்டிருக்காங்க சு அதனாலதான் நமக்கு அப்படி வரல சு இது பாத்துக்கோங்க இது அவங்க multiply பண்ணாம் விட்டிருக்கனாலதான் 2 வால multiply பண்ணாம் just divide ம சு அவளதான் இல்லவுடை example sums பார்த்திருக்கோம் நம்ம next வந்து நம்மலுடை exercise problem நம்ம இந்த மதிரி workout பண்ணலாம் hope இந்த video உங்களுக்கு பிடுச்சிருக்கும் நம்பர இந்த video உங்களுக்கு பிடுச்சிருந்த like பண்ணங்க share பண்ணங்க subscribe பண்ணங்க thank you for watching thank you